கவின் அப்புறம் லாஸ்லியா இவங்க ரெண்டு பேருக்கும் வரப்போகிற பிப்ரவரி 2020 கல்யாணம் நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்லியா தரப்பிட்டிருந்த ஒரு செய்தி வெளியாயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட காதலை அவங்க ரெண்டு வீட்டு தரப்பு சேர்ந்தவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதனால தான் எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியும் இவங்க கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் செய்தி கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவின் அப்புறம் லாஸ்லியா பற்றி சோஷியல் மீடியாவில் பலவிதமான கருத்துக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரசிகர்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போதே கவிலியா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை உருவாக்கி இவங்க சம்மந்தமான ஃபோட்டோஸ் அப்புறம் கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. எப்போவுமே நிகழ்ச்சியில் இருக்கிற வரைக்கும் தான் இந்த காதல் சண்டைகளை பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த சீசன் காதல் மட்டும்தான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ட்ரெண்டிங்கில் வந்திருக்குது. அதுலேயும் கவின் லாஸ்லியா பற்றி சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு இவங்களோட காதலை பற்றி ரசிகர்கள் ரொம்ப வெறித்தனமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க திருமணத்தை பற்றி கவின் லாஸ்லியா யோசிக்கிறத விட இவங்களோட ரசிகர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட காதலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கவின் அப்புறம் லாஸ்லியா இதை பற்றி எதுவுமே பேசலை. சொல்லப்போனால் எல்லா டிவி நிகழ்ச்சிகளுக்குமே இவங்க ரெண்டு பேருமே தனியாக தான் வந்து கலந்துக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த பிக்பாஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கூட கவின் லாஸ்லியா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் கவின் பிக்பாஸ் அனுபவத்தை பற்றி பேசும்போது ரசிகர்கள் கவினை பேச விடாமல் கைத்தட்டில் பண்ணி ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு வந்த பாராட்டு மழையை பார்த்த லாஸ்லியா கண்களை நின்றுருக்காங்க. அந்த சமயத்திலேயாச்சு கவின் அப்புறம் லாஸ்லியா இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட காதலை பற்றி பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது மாதிரி எந்த விதமான தகவலும் வெளிவரல. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நியூஸில் இருக்கும்போதே லாஸ்ட்லியா எங்கள் பெற்றவங்க சம்பவத்தோட ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பொறுமையாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் நெட்டிசன்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில் சர்ச்சைகளுக்கும் காதலுக்கும் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிகழ்ச்சியில் ஒரு பூகம்பமே கிளம்பியிருக்கு. அதுலேயும் பிக்பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி இந்த அளவுக்கு பட்டை கிளப்பினதுக்கு காரணமே கவின் லாஸ்ட்லியா காதல் தான். ஆரம்பத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் வந்துச்சு. இதுவரைக்கும் வந்த பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சிகளே கவின் லாஸ்லியா காதல் வேற லெவலு. இப்போ கூட இவங்க ரெண்டு பேருமே காதல் காவியங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட காதலை பற்றி பல கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தாலும் கூட இப்போ இலங்கையில் லாஸ்லியா கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்றை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் பயங்கர குஷியில் இருக்காங்க. அதுக்கு பயங்கரமாக லைக்ஸை போட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்லியா மாதிரியே கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கவின் ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு. இதை பார்த்த ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோவும் எடிட் செஞ்சு அதை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தலாஜித் எப்பவுமே பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே கிடையாது அப்படிங்கிறத ஒரு கொள்கையாகவே வச்சிருக்காரு. இதனால இவர் சந்திக்கிற வாய்ப்பு ரசிகர்கள் கிடைக்காம போயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் இப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா பொது நிகழ்ச்சியில் தலாஜித் கலந்துக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது உலகநாயகன் கமலஹாசனோட பிறந்தநாளான இன்னைக்கு அவர் சினிமாவுக்கு வந்து 60 ஆண்டுகள் கொண்டாடுற விதமாக நேரு உள் விளையாட்டரங்கில் ஒரு விழா நடத்துகிறாங்க. இதனால உலகநாயகன் கமல் அவர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா தலாஜித் இந்த நிகழ்ச்சியில கலந்துப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்ப மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்குது. இந்த ரெண்டு நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங்கோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.